சிறப்பு நன்னராக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் பல பள்ளிகளை பார்த்தோம், இந்த இசைப்பள்ளி, பரதநாட்டிய பள்ளி, அதில் வெளியில் சொல்கிறத விட பெற்றோர்களை விசாரிக்கும் போது நம்ம பள்ளி வந்து சிறந்து விளங்குது. குழந்தைங்களுக்கு நாங்கள் போகிறேன் வெளியிருந்தும் மாற்றிருக்கிறாங்க நம்ம பள்ளிக்கு. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக கேட்ட விஷயங்கள் தான் இது. ஸோ அதனால் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக ஒரு பேர் எடுத்திருக்காங்களே, அப்போ போய் நேர்காணல் வைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பண்ணிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சிறப்பு ஒன்று வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னால் உணர முடியுது. என்னென்னா இசை, இசை பார்த்திங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இந்த உலகத்தில் இருந்து திரிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இசையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இசை இல்லாமல் இல்லை தாளாட்டு வடிவில் தொடங்கி எல்லாமே வந்து முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னாலே இசை இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த இசை வடிவில் பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜா இருக்காங்க, ரகுமான் சார், யார் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு இசையை நம்மளை அரவணைக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு மன சுத்தத்தில் இருந்தாலும் இசையை அரவணைக்கும். இந்த மாதிரி ஒரு இசை ஒன்று ஒரு அற்புதமான விஷயம். அது வந்து எல்லாருக்கும் வர்றதில்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, அது இறையருள் தான். சிலருக்கு மட்டுமே அது வாய்க்க பெறும், மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசை இருக்கும், எனக்கு கூட பாடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நான் பாடி பார்த்தேன் நான் வராது. ஆனால் பாடல்களை கேட்க முடியும், நல்ல மன மகிழ்வாக இருக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு பாடலை இசை கற்பிக்கிறீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த இது ஒரு கண், இசை ஒரு கண் அப்படின்னா கூடவே வந்து அதோட இன்னும் மேலே அழகு சேர்க்குற மாதிரி நாட்டியம், அதையும் ஒரு சேர சொல்லித்தரீங்க, நீங்களே சொல்லித்தரீங்கன்னும் போது அது என்ன சொல்கிறது, இறையரும் பெரிய விஷயந்தான், அது எல்லாருக்குமே வாய்க்க பெறாது. கண்டிப்பாக அதனால் ரொம்ப மகிழ்வான விஷயம். இது நீங்கள் எப்படிலாம் வந்து நம்ம ஒரு கனவு இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு மாணவராக இருக்கும்போது நாங்களும் எப்போ சின்ன பசங்க பள்ளிக்கூடத்தில் போனால் கூட நானும் ஸ்கூல் விட்டு வந்தோமே டீச்சர் மாதிரி போர்டு எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பருவ காலத்தில் பள்ளியில் படிக்கும்போது, இசை படிக்கும்போதோ, மற்ற விஷயங்களை படிக்கும்போதோ, நடனம் படிக்கும்போதோ, நாங்களும் ஒரு பள்ளி தொடங்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்களா? கண்டிப்பாங்க, அது என்னோடய சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பாரம்பரியமிக்க இசை குடும்பம் தான். இசை குடும்பமே ஆமாம், எங்கள் தாத்தா நாதஸ்வர வித்வான் தான். அடுத்து அதுலேருந்து அப்பா வந்து படிப்பு அந்த இதில் அவரோடது வந்து இசையில் அவ்வளோ இது இருந்தாலும் தாள ஞானம் அவருக்கு ரொம்ப இருக்கும் அப்பாவுக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசுலேருந்தே டான்ஸ் மேலே அளவு கடந்த ஒரு அதீத பற்று, ஒரு டான்ஸ் மேலே ஒரு மோகம் கூட சொல்லலாம். அவ்வளோ டான்ஸ் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம் எழுதுறனோ இல்லையோ, எங்கே டான்ஸ் காம்படிஷன் நடக்குது, எங்கே ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஃபஸ்ட்டு நான் போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ டான்ஸ் மேலே என்னை பார்த்துட்டு 10th வரைக்குமே என்னை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, 10th 12th வரைக்குமே அப்பாவால். சரி ஓகே, உனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டா, ஓகே நான் இதுலேயே உங்களை வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு சின்ன வயசுலேயே வந்து ஒரு விநாயகர் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையர் சொல்லி போட்டதுமே விநாயகர் கோயில் தான். அந்த விநாயகர் கோயிலில் வந்து ஆனால் டான்ஸ் பண்ணினதை வந்து வெஸ்டர்ன் மியூசிக் டான்ஸ் தான் பண்ணேன் நான். அதிலிருந்து அப்படியே படிப்படியாக வந்து, ஏன்னா நம்ம இன்னும் வளர்ந்தாலுமே வந்து பாரம்பரியமாக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தான் முறை பிரகாரம் சின்ன வயசுலேருந்தே குருக்கிட்ட எல்லோரும் அவங்க நேம்ஸ் எல்லாம் நான் லைனாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முறையாக கற்றுக்கணும், இதை வந்து நம்மளாக ஆடுனா அது வந்து கலை கிடையாது சொல்லிவிட்டு ஒரு குரு, நல்ல குருவை தேர்ந்தெடுத்து சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு மட்டுமே நான் நிறைய குருக்கிட்ட நிறைய விதமான பாணி, அதாவது ஸ்டைலில் கற்றுருக்கேன். பரதநாட்டியம் கலாட்சேத்ரா ஸ்டைல் சொல்லுவாங்க, பந்தநல்லூர், தஞ்சாவூர், கேஎன் தண்டாயுதபாணி பிள்ளை ஸ்டைல், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல் வந்து நிறைய குருங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப என்னை வந்து இந்த பரதநாட்டியத்தில் ஒரு பெரிய நடன ஆசிரியராக கொண்டு வரணுன்றது அவரோட பல நாள் கனவு, அதை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். அதுதான் அதுக்கு உதாரணம் தான் அந்த ஏஆர் ரஹ்மான் கிட்ட வந்து வாங்கினது. அந்த அப்போலாம் அவர் வந்து ரொம்ப நான் பண்ணாததையும் என் பொண்ணு பண்ணியிருக்குன்ட்டு அவ்வளோ பெருமை அடைஞ்சார். நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் படிப்படியாக முன்னுக்கு வந்தோம். என் அக்காவும் சரி, நான் வந்து இசைத்துறைனா அக்கா வந்து காவல்துறையாகவங்க, அதனால் அப்பாவோட ரொம்ப வழிகாட்டுதலின்னு அம்மா ஒரு பக்கம், அப்பா வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார். அம்மா எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் கூட வந்து எனக்கு மேக்கப் ஃபுல்லாக அவங்க தான். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா எப்படியும் அம்மாவும் ஒரு பக்கம், எனக்கு ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருமே ஆறுது, அவ்வளோ ஒரு ஆதரவு, அவங்க ரெண்டு பேரோட ஆதரவு இருந்தனால தான் நான் இந்தளவுக்கு வளர முடிஞ்சுது. மெயினாக நான் என்னோடய படிப்பு இது பார்த்தீங்கன்னா இசைப்பள்ளி, முதல்ல மாவட்ட அரசு இசைப்பள்ளின்னு ஈரோட்டில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் வந்து சான்றிதழ் படிப்பு, மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பரதநாட்டியமும் பாட்டும் இதே மாதிரி தான், பரதநாட்டியமும் குரல் இசையும் கற்றுக்கிட்டேன், அதுலேயுமே டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இதிலிருந்து நான் வந்து டைரெக்டாக வந்து தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஜீசஸ் கால்ஸ் அந்த சட்டக்கல்லூரி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துலேயே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் நான் வந்து டைரெக்டாக செகண்ட் இயர், என்னோடய இது ஆல்ரெடி நான் வந்து இசைப்பள்ளியில் 3 வருஷம் படித்தனால ஃபஸ்ட் இயர் நான் படிக்காமல் டைரக்ட் செகண்ட் இயர் வந்து படித்தேன். நான் செகண்ட் இயர் தேர்ட் அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு டைரக்ட் செகண்ட் இயர் நான் தாங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்பயுமே நாம் இசைப்பள்ளி நம்மளோட நடன திறன் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு நம்ம அதில் நல்லா பண்ணுறோம், இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவங்களை எது மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டைரக்ட் செகண்ட் இயர் போட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி பொண்ணுங்களா 1 இயர் முன்னாடி போட்டாங்க என்ன. அப்போ வந்து பக்கிரிசாமி பாரதி சார் வந்து பிரின்ஸிபலாக இருந்தார். இதுக்கு வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு மியூசிக் காலேஜ் இருக்குன்னு இன்னும் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தாள ஞானம் ஜத்தி சொல்கிறது அந்த கிடத்துக்கு தறிக்கெடுத்தும் கிடத்துக்கு தறிக்கெடுத்தும் அந்த வேர்டெல்லாம் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார். அவர் என்றைக்குமே வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து நீ வந்து வாமான்னு சொல்லி எனக்கு சென்னைக்கே அவர் மூலமா வந்து என்னை டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணாங்க. என்னுடைய செக் பண்ணி என்னை ப்ராக்டிஸ் நான் எப்படி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ மூலமா வச்சு தான் டைரக்ட் செகண்ட் இயர் இந்த பொண்ணு எலிஜிபிள் தான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் செகண்ட் இயர் போட்டாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 3 வருஷம் படிப்பு ஆடல் கலைமணின்னு சொல்லிட்டு 3 வருஷ படிப்பில் அதுலேயுமே அது பட்டயப்படிப்பு தான். அந்த பட்டயப்படிப்புலையுமே பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்தில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன், கோல்டு மெடல் தான் அதுலேயும். அதுக்கப்புறம் நட்டுவாங்க கலைமணி நம்ம நட்டுவாங்க நான் தட்டினேன் இல்லைங்களா, ஸோ அந்த நட்டுவாங்கத்துக்கு 2 இயர்ஸ் டீச்சர் ட்ரைனிங் மாதிரி அதுவும் பட்டயப்படிப்பு. அந்த படிப்புலேயும் பார்த்திங்கன்னா அதுவுமே 2 இயர்ஸ் கோர்ஸு, அதுலேயுமே வந்து டிஸ்டிங்ஷன் வித் கோல்டு மெடலிஸ்ட் தான். இதெல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் டிகிரி நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஎஃப்ஏ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதே எங்கள் காலேஜில் எம்ஏ பண்ணேன் நான், கவின் இசை கவின்கலை பல்கலைக்கழகம் அதில் பண்ணேன். அடுத்து இப்போ எம்ஃபில்லும் பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாமலை மன்றம் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில் இப்போ எம்ஃபில்லும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பிஹெச்டி இதெல்லாமே வந்து நான் டாக்டரேட் பண்ணணுன்றது எங்கள் அப்பாவோட கனவு. அதே மாதிரி இன்னொரு கனவும் அப்பாவுக்கு இருக்குது, கலைமாமணி அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதும் அவரோட கனவு. எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எம்ஃபில்லே பண்ணேன். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது என்னோடய கணவர் வந்து மதன்ராஜ். அவரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் வந்து ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து 11 இயர்ஸாக நாமக்கல்லில் வந்து டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தோம், 9 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் அப்படி கல்யாணம் ஆகிட்டு இங்கே ஒரு 7 இயர்ஸ் வந்துட்டேன். அது வந்து வந்த கையோடே எனக்கு இதே மாதிரி நாமக்கல்லில் எப்படி நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து எனக்கு டான்ஸ் ஸ்கூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு என்னோடய கணவரோட சப்போர்ட். அதே மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அவங்களும் இன்னொரு அம்மா அப்பா எனக்கு, அவங்களோட சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட் இருந்தனால என்னால் மறுபடியும் என்னை இந்த இதை என்னால் தொடர முடிஞ்சுது. ஏன்னா சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேரேஜ் திருமணத்துக்கு அப்புறம் இந்த டான்ஸை வந்து அப்படியே விட்டுட்டாங்க, அப்படியே குழந்தைங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு அப்படியே போயிடுச்சு. ஆனால் அதில் நான் ரொம்ப கொடுத்து பாக்கியசாலி தான், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து எவ்வளோ என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி என் கணவரும் கணவரோட அம்மா அப்பாவும் தன்னோட மகள் மாதிரி என்னை வந்து இன்னமும் இது வரைக்குமே பார்த்துட்ருக்காங்க. நான் எதனா ஒரு ப்ரோக்ராம் போனால் கூட அம்மா அதாவது எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ போயிட்டு வாமா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க 6 வயசாகுது அவங்களுக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வாமா, எத்தனை நாள் ஒரு வாரம் நான் கூட குழந்தைய அவங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி எல்லாமே பார்த்துப்பாங்க. ரொம்ப சப்போர்ட் எனக்கு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா இப்போ மொத்தம் 3 பிரான்ச் இருக்குங்க நம்ம டான்ஸ் ஸ்கூலில். நாமக்கல்லில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது, என்னோடய நேட்டிவ் பிளேஸ் நாமக்கல். அம்மா பேர் முருகாம்பாள், அப்பா பேர் துரைசாமி, அக்கா நேம் வந்து நாகமணி, அக்காவோட வீட்டுக்கார் வந்து கருணாகரன், அவங்களுக்கு ரெண்டு அவ்வளோதான், சின்ன ஃபேமிலி தான், சகோதரர் யாரும் கிடையாது. அதே மாதிரி அங்கே டான்ஸ் ஸ்கூல் வச்சு நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட சப்போர்ட் மூலிமா என் ஹஸ்பண்ட் மதன்ராஜ் அவரோட சப்போர்ட் மூலிமா இங்கேயும் டான்ஸ் ஸ்கூல் நடத்தி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பாட்டு டான்ஸும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு இறை அருள் தான் சொல்லணும். ரொம்ப டான்ஸ் நம்ம டான்ஸ் ஸ்கூல் பற்றி வெளியில் எங்கேயுமே அதிக அளவு பப்ளிசிட்டியே கிடையாது. நம்ம ஒரு இடத்துல ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அங்கே பண்ணுறத பார்த்து எங்கே இவ்வளோ நல்லா ஆடுறாங்கன்னு கேட்டு அங்கேருந்து அப்படி வந்தவங்க தான் பசங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கவங்க போய் வெளியில் சொல்கிறது தான் சொல்லி சொல்லி அப்படியே வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடு உண்மையாது. ஏன்னா இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் பார்த்தேன்னா நிறைய பேர் அவ்வளோ திறமை இருக்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அப்படியே வீட்டில் முடங்கியிருக்காங்க, கனவோடு தான் அவங்களும் அந்த இதோட. ஆனால் குழந்தைங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவங்களோட லட்சியம் கனவு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க.
இப்போ என் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடவுள் கொடுத்த பெரிய வரமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ மறுபடியும் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மறுபடியும் கால் எடுத்து வைப்பேனா அப்படின்றது வந்து என் கணவர் மூலியமாக தான் அதை நிறைவேறிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாப்பா ஒரு 7 மந்த் இருந்தாங்க, அப்போ தான் நான் எம்ஃபில் எக்ஸாமே பண்ணினேன். எம்ஃபில் பண்ணது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ வந்து மறுபடியும் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றது அவரோட ஆசை, அப்பாவோட ஆசை, எல்லாத்தோட ஆசையும், அதையும் நான் இப்போ பண்ண போகிறேன். மெயினாக இந்த குடும்பம் ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்கு வர முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆகுது. இப்பயும் வரைக்கும் எனக்கு வந்து நீ பண்ணுமா வீட்டில் யார் மற்றவங்களா இருந்தால் இன்னும் டிஃபன் பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. எனக்கு அந்த இதுவே கிடையாது. உன் விருப்பம் போல் இரு. நீ உனக்கு வந்து இந்த கலையில் உன்னை வந்து இவ்வளோ தூரம் உன்னைய வந்து கொண்டு வந்திருக்காங்க, உனக்கு திறமை இருக்குது, அதை நாங்களும் வந்து உன்னோட அம்மா அப்பா மாதிரி ஊக்குவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபேமிலியே, ஹோல் ஃபேமிலியே ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க எனக்கு இது வரைக்கும். சரி, அப்படின்னா நீங்கள் இசையில் தான் ஆர்வம் அதிகம், நல்லா படிச்சிருந்தீங்க. பரதத்துக்கு எப்போ வரீங்க? பரதம் தான் ஃபஸ்ட்டு வந்ததுங்க. ஸோ நீங்கள் முதல்ல பரதம் தான், அதுக்கப்புறம் தான் பாட்டு. வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்க. வெஸ்டர்ன் கற்றுக்கல, அதாவது ஒரு கோவில் நிகழ்ச்சியில் சின்ன குழந்தையில ஒரு 3 வயசில் ஸ்டேஜ் ஏற்றி விடுறாங்க, ஆர்வம் தான் பரதத்தில் கொண்டு வந்தது. ஆமாம் ஆமாம், முதல்ல பரதநாட்டியம், அதுக்கப்புறம் குரல் இசை. ஏன்னா ஒரு காலேஜில் நம்ம மெயின் வந்து பரதநாட்டியம் எடுத்தோன்னா சப் வந்து பார்த்திங்கன்னா குரலிசை எடுக்கணும். இதில் என்னோடய குருமார்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து அவங்க பேர் சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை கண்டிப்பாக. எனக்கு ஒரே ஆசை, நீங்கள் அந்த குருமார்கள் சொல்லுவாங்க, குருமார்கள்லாம் நம்ம பயன்படும்போது நிறைய இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம இந்த அவங்க பேர் சொல்கிறது தான் நம்ம செய்யறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிங்கன்னா கண்டிப்பாக. எனக்கு இசைப்பள்ளின்னு பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரின்னு ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி செந்தில்குமாரின்னு ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து அடுத்து திரிபுர சுந்தரி மேம் வந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு இசைக்கல்லூரியில் வந்து எனக்கு வந்து ஆடல் கலைமணியோட குரு பார்த்தீங்கன்னா தனசுந்தரி மேம் இருந்தாங்க. அதே ஆடல் கலைமணியில் ரெண்டாவது நாங்கள் மார்னிங் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் ஈவினிங் ஃபுல்லாக டான்ஸே தான் ஆடிட்டுருப்போம். தியரி கிளாஸ் ஒரு நாள் வரும், தியரி படிக்கிறதுக்கு சொல்லி கொடு இது பண்ணுவாங்க. ஃபுல்லாக டான்ஸ், காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஈவினிங் 4 மணி வரைக்கும் டான்ஸ் தான். மத்தியானம் பயிற்சி கொடுக்குறீங்க குழந்தைங்க தானே, ஒரு நாள் அதுதான் வந்து திறமை. ஏன்னா நாங்கள் குரு, நாங்கள் ஒரு டீச்சராக உருவாக்குறாங்களே எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்டாமினா வேணும்ல. ஸோ அப்படி நாங்கள் வந்தால் தான் நாங்கள் அடுத்த குழந்தைங்களை உருவாக்க முடியும். கடுமையான பயிற்சி. விடிய காத்தாலெல்லாம் எந்திரிச்சு நாங்களும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு தான். ஏன்னா சென்னையில் நாமக்கல்லேருந்து சென்னைனா போய் நான் தங்கி தான் படித்தாகணும். காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டலில் தங்கி தான் படிப்போம். காலையில் ஏர்லியராக எழுந்து அதுலேயும் போட்டி இருக்கும், நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. யாருக்கு நான் தான் ஃபஸ்ட் மார்க், இது வரைக்கும் என்னோடய பெருமையாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் மார்க்கு நான் வந்து யாருக்குமே வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது காலேஜில் படிக்கிற வரைக்குமே. அது என்னோடது அந்த இடம், அந்த இடம் அப்படின்ட்டு ஆடல் கலைமணி நட்டுவாங்க கலைமணியில் வந்து நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த அந்த ஃபஸ்ட் மார்க்குனா நான் தான் அப்படின்ட்டு அந்த போட்டி போட்டுட்டு படித்து வாங்கினது. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி எழுதி பார்ப்பேன். தியரியில் கூட ஒரு மார்க் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு படித்ததெல்லாம் எழுதி பார்ப்பேன். தட்டணும்னா இப்போ தட்டுற சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு பில்லோவில் வச்சு அந்த குச்சி வச்சு தட்டுவோம். அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம், நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஆடல் கலைமையில் என்னோடய குரு பார்த்தீங்கன்னா தனசுந்தரி மேம். அடுத்து வந்து இன்னொரு குரு ஹேமநாதன் சார், தஞ்சை ஹேமநாதன் சார். மெயினாக வந்து எனக்கு நான் இந்த அளவுக்கு நான் தட்டுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய நட்டுவாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய 2 இயர்ஸ் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நட்டுவாங்க ப்ராக்டிஸ். அந்த ஃபோட்டோவில் கூட இருக்காங்க சித்ரா சுப்பிரமணியம் மேம். அவங்க அவங்க தான் என்னை ஃபுல் ரொம்ப ஊக்குவிச்சு நீ நல்லா வருவடா, குரு பக்தினா என்னன்றத வந்து ரொம்ப அவங்கக்கிட்டேருந்து நான் வந்தேன். அவங்க இன்னமும் சொல்கிறாங்க, போனாலுமே குரு பக்தி உள்ள குழந்தை அப்படின்னு இன்னுமே எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா அந்த குரு பக்தி இருந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதே மாதிரி தான் என் பசங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், என்னை மட்டும் வணங்கக்கூடாது, என்னோட குரு யாரோ அவங்களையும் நீங்கள் வணங்கினா தான் நம்ம இன்னும் மென்மேலும் வளருவோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு எங்கள் குருனாவே ரொம்ப எனக்கு வார்த்தையும் வராது அந்த அளவுக்கு மரியாதை. பார்த்ததுமே போய் நமஸ்காரம் உடனே வாங்கிடுவோம். எந்த குரு பார்த்தாலுமே உடனே நமஸ்காரம் வாங்கினாதான் ஒரு கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம். எத்தனை வாட்டி காலில் விழுந்தாலுமே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு இது மனதார அந்த வாழ்த்துதல் ஒன்று இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னாலே ஆசிரியர் நல்ல ஒரு அவங்களால ஒரு ஈடுபாடும் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அதே மாதிரி இந்த பிஎஃப்ஏ எம்ஏ படிக்கும்போது நிறைய டீச்சர்ஸ் நிறைய குருக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் சேலத்தில் வந்து சுஜாதான்னு ஒரு மேம் கிட்ட கலாட்சேத்திர ஸ்டைல் கற்றுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து எம்ஏல பார்த்தீங்கன்னா திவ்ய சேனான்னு ஒரு மேம் வந்து எங்களுக்கு குருவாக இருந்தாங்க. அதே இதில் வந்து பிஎஃப்ஏ பார்த்தீங்கன்னா இது ஆனந்தி மேம்னு ஒரு மேம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு என்னோடய டான்ஸில் வந்து நிறைய குருக்கள் குருக்கிட்டே இருந்து நிறைய விதமான டான்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் பாட்டும் அதே மாதிரி தான், எல்லாத்தையும் டான்ஸ் எப்படி கற்றுக்குறோமோ அதே அடிப்படையிலையும் பாட்டும் கற்றுக்கிட்டேன் நான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டான்ஸ் ஸ்டைலு, இப்போ ஒருத்தர் வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் பண்ணுவாங்க,
ஒருத்தர் பந்தநல்லூர் ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வலு ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு கலா கலாக்ஷேத்ரா ஸ்டைல். கலாக்ஷேத்ராங்கிறதே ஒரு தனி ஸ்டைல். அந்த மாதிரி பரதநாட்டியத்துலேயே ஒரு ஸ்டெப்பையே மூணு நாலு விதமாக ஆடுவாங்க, அதுதான் வந்து ஸ்டைல்னு சொல்லுவாங்க, பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தேன், நம்ம பள்ளியில் வந்து பார்க்குறேன், நீங்கள் வாங்கி வச்சுருக்க அவார்டெல்லாம் பார்த்தா எழுதுறேன், எழுதிட்டே இருக்கிறேன் நான் பாட்டுக்கு. சரி, எழுதிட்டு நம்ம இன்டர்வியூவில் கேட்டுடலாம், எழுதிதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது முடியாது அவங்களே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா நிறைய பாட்டு வாங்கி வச்சுருக்கீங்க, இன்னும் நிறைய மாற்றத்துக்கு இடம் இல்லாதனால எல்லாம் எடுத்து பீரோவில் இன்னும் நிறைய உள்ளே இருக்குது. பாடலில் எப்படிதான் எந்த மாதிரியான ஆர்வம், எப்படி இது உங்களுக்கு தொடங்குச்சு? இப்போ நாட்டியம்னா நாட்டியம் அப்படி போக வேண்டியதானே, ஆனால் ஏன் இல்லை பா டான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பாட்டு இருந்தால் தான் ஆடவே முடியும், ஆடுவாங்க. சில டீச்சர்ஸ் எப்படின்னா பரதநாட்டியத்துக்கு வந்து வெறும் டான்ஸ் மட்டும்தான் வந்து கற்றுப்பாங்க, பாட்டு வந்து பக்கவாத்தியத்துக்கு நம்ம ஒரு கச்சேரி அரங்கேற்றம் பண்ணுறோம், சலங்க பூஜை பண்ணுறோன்னா இந்த டான்ஸ் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து பாடவே மாட்டாங்க மோஸ்ட்லி. நான் அதை பார்த்துருக்கேன், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு தனியாக ஒரு ஆசிரியர் வந்து அந்த பக்கத்தில் பாடுவாங்க, நட்டுவாங்க பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆசை என்னென்னா நானே பாடி நானே நட்டுவாங்க பண்ணணுன்றது தான் ஆசை. இப்போ அதை தான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சில பேர் இது மாதிரி இருக்காங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு நல்லா டான்ஸ் வரும் பாட்டு வராது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு பாட்டு நல்லா வரும் டான்ஸ் வராது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டு டான்ஸ் ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாட்டு கற்றுக்கணும் டான்ஸும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மென்மேலும் எல்லாமே கற்றுக்கணும், இன்னமும் கற்றுக்கணும் தான் ஆசை. எனக்கு தெரிஞ்சது என் குருக்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டனோ அது என் பசங்களுக்கு அப்படியே இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் மேலும் கற்றுக்கணும் தான் ஆசை நான், எனக்கு தவிர அவ்வளோதான் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது இல்லை. நான் எல்லாமே கற்றுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியுன்ற எண்ணம் வந்து இது வரைக்கும் எனக்கு கிடையவே கிடையாது. இன்னும் கற்றுக்கணும், ஏன்னா இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது. கலை வந்து பார்த்திங்கன்னா கடல் அளவு, நம்ம வந்து இப்போ தான் நான் கடுகளவு கூட கற்றுக்கலை, இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேல்தட்டு மக்கள் மட்டுமே, ஒரு சில மக்கள் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர இருக்கிற காலங்களில் எல்லாருக்கும் ஆர்வம் கண்டிப்பாக. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா எனக்கு கூட என் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனால் எனக்கு பொருளாதார ரீதியாக சில சிக்கல் இருக்கு. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு பெற்றோர் வந்து இல்லை அவங்களுக்கு என்ன முடியுமோ, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபத்தில் தான் வந்து அரங்கேற்றம் பண்ணணும், மண்டபத்தில் பெரிய ஏசி ஹாலில் தான் அரங்கேற்றம் பண்ணணும், சலங்க பூஜை பண்ணணும்னு கிடையாது. அந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா கோவிலில் வந்து பெர்மிஷன் கேட்டு கோவிலில் என்ன பண்ணணுமோ கோவிலில் கூட நான் சலங்க பூஜை பண்ணியிருக்கேன். நாமக்கல்லில், இங்கே காஞ்சிபுரத்தில், எல்லா இடத்துலையுமே கோவிலையும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்களால வந்து வர்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் எல்லாமே, ஏன்னா அந்த ஒரு அரங்கேற்றம் எடுத்தால் ஒரு சின்ன மினி கல்யாணம் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணணும். ஆனால் நாங்கள் முடியாதவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அவங்கள வந்து முடியாதுன்னு, மேம் என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து அவங்களை கோவிலில் கூட்டிகிட்டு போய் அவங்களால என்ன பண்ண முடியுமோ கோவிலில் அழகாக சிறப்பாக, அது கோவிலில் இன்றைக்கி பெரிய ஏசி ஹாலில் பண்ணால் தான் அது அரங்கேற்றம் கிடையாது, சிவபெருமான் கோவிலில் பண்ணாலும் அது அரங்கேற்றம், அதை விட பெரிய அரங்கேற்றம் அது தான். அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க? ஆமாம். அதே மாதிரி இந்த இப்போ ஏழாவது வரை பண்ணி சொன்னாங்க, வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டணங்கள் ஏதாவது சதவீதம் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக. இது வரைக்கும் நான் வந்து வெளியில் யார்ட்டையும் சொன்னது கிடையாது, வந்து ஏன்னா இதை சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக இல்லை, அதாவது என்னென்னா என் அதை நான் சொல்கிறேனே, நான் பண்ணுற உதவிகள் வந்து வெளியில் யாருக்குமே தெரியாதுங்க, உண்மை அதுதான். இப்போ இங்கேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அதுதான் பொருளாதாரம் இல்லாமல் சொல்லி தரோம், அதுதான் உண்மை. நிறுவனம் நடத்துகிறோம், அதுக்கான செலவுகள் இருக்குது எல்லாமே, அதுக்காக வேண்டி தான் நம்ம பொருளே அவங்க. இல்லை அது என்னென்னா அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் டைமில், அதாவது சலங்க பூஜை இறங்கிட்ட வந்த டைமில் அவங்களால என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுறது. ரொம்ப வந்து நான் பண்ணுற உதவிகள் வந்து வெளியில் தெரியாது மேக்ஸிமம், அதை பற்றி நான் சொல்லிக்க மாட்டேன் மெயினாக. ஆனால் என் இது எனக்கு தெரியும், என்னால் பயன் அடைஞ்சவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆமாம் மேம் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பண்ணுற உதவி வந்து இந்த கை பண்ணுற உதவி இதுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்லை. நல்லதுங்க. அப்புறம் உங்கள் கணவரை பற்றி, ஏன்னா வெற்றி அடைஞ்ச ஆண்கள் பேசி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நான் இங்கே நிற்கிறேன், இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன்னா என் மனைவி தான் அதுக்கு காரணம் எல்லாத்துக்கும், அவள் தான். ஏன்னா அவள் வந்து என்னை வீட்டிலே இழுத்து பிடிச்சி சண்டை, பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வெளியே ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு அனுப்புவாங்க இல்லைங்களா. அது ஒரு வெற்றி பெறணும்னா அது ஒரு தளம், அவங்க போய் போராடி ஜெயிக்கிறவங்க, ஆனால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறவங்க. அப்படி வெற்றி பெற்றவங்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு பின்னாடி மனைவி இருந்தா, என் பின்னாடி மனைவி இருந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வெற்றியாளர்,
உங்களுக்கு அப்போ உங்களுக்கு பின்னாடி என் கணவர் தான் இருந்தாங்க. மாமனார் மாமியார் தாய் தந்தைன்னு சொன்னோம்னா திருச்சி காட்டுல இருக்க சொன்னேன். ஓகே ஓகே, அவங்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை. கணவர் பற்றி சொல்லணும்னா அப்பா கடுத்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் சொல்லலாம். அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் பிஇ ட்ரிபிள் இ பண்ணிட்டு இருக்காரு, படிச்சிருக்காரு. தொழில் வந்து இன்ஜினியரிங் தான், இன்ஜினியர் அவருக்கும் என்னோட கலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் என் கூட அவர் இருந்திருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, டான்ஸில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, பாட்டில் பசங்க இந்த இடத்துல இன்றைக்கி இவங்க இந்த மிஸ்டேக் பண்ணாரு கரெக்டாக கண்டுபிடிப்பார். அது எப்படி அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்கும் டான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அதை கரெக்டாக அந்த மாதிரி ப்ரோக்ராமில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, குழந்தைங்க தெரியாமல் எதனா இது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக கணிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அவரும் இதில் நல்ல நாலேஜ் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாரு. மெயினாக வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டால் அவர் இல்லாமல் எந்த ப்ரோக்ராமும் மேக்ஸிமம் இருக்காது. அவர் லீவ் போட்டுனாச்சு வந்து வீக் டேஸில் பண்ணிட்டேன்னா வீக் எண்டில் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வீக் டேஸில் பண்ணால் கூட அவர் ஆஃபீஸ் லீவ் போட்டு கூட என் கூட வந்து இந்த ஸ்டேஜ்க்கு என்னென்ன தேவை, எனக்கு முன்னாடி போய் ஸ்டேஜில் நிற்பார், நின்று எனக்கு ஃபோன் அடிப்பார், சீக்கிரம் வாங்க டைம் ஆகிட்டுருக்கு என்ன பண்ணிட்டுருக்கு, நான் பசங்களுக்குலாம் மேக்கப் போட்டுட்ருப்பேன், ஸோ நீ இதனால் சீக்கிரம் கிளம்புங்க டைம் ஆகிட்டுருக்குன்னு எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இப்போ ஏகாம்பரநாதர் கோயில் ப்ரோக்ராமே எங்களுக்கு முன்னாடி ரெடியாக இருப்பார். நான் இங்கே பசங்களெல்லாம் அழைச்சிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே பேனர் கட்டுறது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருப்பார். சாங் ஆப்ரேட் பண்ணுறதே அவராக தான் இருப்பார். ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர். ஐயோ ரொம்ப பெரிய வரம். அதான் சொல்லியிருக்கேன், நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி தான், பாப்பா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபுல் சப்போர்ட் அவங்க எனக்கு. குழந்தைய விட்டுட்டு நாமக்கல், ஏன்னா நான் இங்கிருந்து மந்த்லி ஒன்ஸ் நாமக்கல் போவேன், ஏன்னா அங்கே எனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. இப்போ மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் 7 இயர்ஸுமே மந்த்லி நான் நாமக்கல் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஃபஸ்ட்டு பிரான்ச் இருக்குது, அடுத்து இங்கே மூங்கில் மண்டபம், அடுத்து டெம்பிள் சிட்டியில் வீட்லேயே ஒரு பிரான்ச், மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. மாமனார் மாமியார் அப்படின்னு பார்த்து கணவருக்கு சொல்லிடுறேன், என்னதான் இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருப்பாங்களே அப்பா அம்மா, இந்த பொண்ணு பார்த்தியா கல்யாணம் ஆகி போனோம்னா நம்மளுக்கு பார்த்து சொல்லணும். இல்லை, நான் அது ஃபஸ்ட்டே நான் அவர் தான், அவரை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே அப்பான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே நாமக்கல் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் தான் நிறுவனர் அண்ட் தலைவர் வந்து நாமக்கல் பிரான்ச்சுக்கு. அவர் காஞ்சிபுரம் பிரான்ச்சுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் மதன்ராஜ். அப்பா இல்லைன்னா நான் வந்து அப்பா பொண்ணு, ரொம்ப வந்து அம்மா ரொம்ப செல்லம் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்பா, ஆஹா அப்பா செல்லம், அக்கால ரொம்ப சப்போர்ட். அம்மா அப்பா அக்காவுக்கு அவங்க மூணு பேருக்குமே உலகமே பார்த்தீங்கன்னா நான் தான். எனக்கு எதனா ஒன்றுனா அவங்க ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் தான், அந்த மாதிரி ரொம்ப பாசம் என் மேலே, ரொம்ப ரொம்ப பாசமான அப்பா அம்மா அக்கா இது வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ தான் சின்ன வயசில் தான் அப்படி இருந்தாங்கன்னு கிடையாது, இது வரைக்குமே என்னோடய அக்கா அம்மா எனக்கு எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் முதல்ல ஓடி வந்து நிற்கிறது என்னோடய அக்கா தான். அவங்க ரொம்ப ஃபுல் சப்போர்ட் எனக்கு. நாமக்கல் எங்கள் பாப்பா பிறந்தப்பையும் சரி, எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் நான் வந்து இருக்கேன். எனக்கு அண்ணா தம்பி இல்லாத ஒரு குறைய வந்து அக்கா ஆம்பளை மாதிரி போலீஸ் இல்லையா அவங்க, ஸோ அதனால் அக்கா போலீஸ்னால அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அக்காவோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட், அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப தன் அன்பாக, எப்படி அக்கா எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க. இன்னொரு அம்மா அப்பா கடுத்து அவங்களும் ஒரு இன்னொரு அம்மா அப்பா மாதிரி தான், அக்காவும் மாமாவும். அப்பா வந்து சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க காலேஜில். சென்னையில் அப்போ படிக்கணும்னா யோசிச்சு பாருங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசதியாக இருக்க பொண்ணுங்க எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடுறதுக்கு இல்லைன்னா கூட குறை தெரியாமல் வளர்த்துனாங்க. ஒரு ஒரு வாட்டியும் வந்து எனக்கு மணி ஆர்டர் அப்போலாம் அந்த இப்போ தான் வந்து நிறைய ஏடிஎம் அது இதுன்னு இருக்குது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மணி ஆர்டர் தானே வரும் நமக்கு, அப்போ அந்த மணி ஆர்டரில் ஒரு வாசகம் எழுதி அனுப்புவார், அன்பு மகளே உன் வாழ்க்கை உன் கையில். அந்த வாசகத்தை நான் லேமினேஷன் பண்ணி இன்னும் என்னோடய பீரோவில் வச்சுருக்கேன், உன் வாழ்க்கை உன் கையில், நீ வந்து நல்லபடியாக மென்மேலும் வளரணும்ட்டு அந்த அன்பு மகளே உன் வாழ்க்கை உன் கையில்னு ஒரு வாசகம், அது அதுதான் அவர் இப்போ வரைக்கும் சொல்லி எங்களுக்கு கொடுத்தது. நல்ல முறையில் ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்பா இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார், அம்மாவும் எனக்கு அந்தளவுக்கு, அப்பா எப்படியோ அந்தளவுக்கு அம்மாவும். இதில் நான் இன்னொருத்தங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எங்கள் அக்காவை பற்றி சொன்னனோ அதே மாதிரி அக்கா மாதிரி என்னோடய சிஸ்டர் சொல்லலாம், என்னோடய நாத்தனார் சிஸ்டர் இல்லா காயத்ரி அவங்க நேமு, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட். அவங்க பியூட்டிஷியன், அவங்க எனக்கு ப்ரோக்ராம் சொன்னால் போதும், அண்ணி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 20 குழந்தைங்களுக்கு நான் மேக்கப் பண்ணேன்னா என்னால் ஒருத்தரால் பண்ண முடியாது. நாமக்கல் போனால் அம்மா ஹெல்ப், எப்பயுமே அம்மா சொல்லவே வேணாம்,
இங்கே காஞ்சிபுரம் ப்ரோக்ராம்னால் நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணால் போதும், இங்கேருந்து ஃபோன் பண்ணால் உடனே அவங்களுக்கு ரெண்டு பையன் இருக்காங்க. அண்ணா வந்து என்னோடய நாத்தனார், அவங்க என்னோடய அண்ணா வந்து அவர் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறாரு, எம்ப்ளாயாக இருக்கார். ஸோ அவர் வந்து அவரும் ரொம்ப கூட பிறந்த அண்ணா இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சிடுறாரு. ரொம்ப தங்கச்சி தங்கச்சின்னு ரொம்ப நிறைவான வாழ்க்கை, இறையருளால் ரொம்ப ரொம்ப நிறைவான வாழ்க்கை. கண்டிப்பாக ஆமாம், எங்கள் என்னையும் எங்கள் நாத்தனாரும் பார்த்து ரொம்ப நீங்கள் என்ன ட்வின்ஸான்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவு க்ளோஸ் நாங்கள். ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதாகட்டும், வெளியில் போகிறதாகட்டும், ஒரே பார்க்கறதுக்குமே ஒரே மாதிரி தான் இருப்போமே, சிஸ்டர்ஸ் மாதிரியே இருப்போம் ரொம்ப. அவங்களுமே எனக்கு சும்மா சொல்லக்கூடாது, எதனா ஒரு ப்ரோக்ராம்னா எனக்கு உடம்பு சரியில்லையோ எதுவாக இருந்தாலும் வந்து அவ்வளோ அக்கா எப்படியோ அந்தளவுக்கு எங்கள் நாத்தனாரும் வந்து ரொம்ப அன்பாக தன்மையாக எங்க கூட இது வரைக்கும் நாங்கள் ஃபோன் எடுத்தோன்னா பேச ஆரம்பித்தோன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோனில் பேசுவோம், என்னதான் பேசுவோம்னு எங்களுக்கே தெரியாது, அந்தளவுக்கு க்ளோஸ் நாங்கள். இதோடு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஆசை, ஓகே, நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்ச ஒரு பாடல் ஒரு 4 வரி பாடி எங்கள் நேரத்தவும் எங்களுக்காகவும். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ வா வா வா, மணி வண்ணா நீ வா வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா வா வா, மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா வா வா, மாயவனே மாயவனே கேசவனே கேசவனே கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, வண்ண வண்ண உடையுடுத்தி கண்ணா நீ வா வா வா, மணிவண்ணா நீ வா வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வாசல் தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாவும் ஒரு நன்றியை சொல்லிட்டாங்க விநாயகர்களுக்காக. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வாசல் தமிழ் யூடியூப் சேனல் அவங்களுக்கும் பார்த்துட்ருக்க உங்களுக்கும் ஸ்ரீயாதீன் விமலா சத்ய பரதநாட்டிய இளையா சார்பாக மனமார்ந்த நமஸ்காரத்தையும். எல்லோரும் வாசல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆதரவு கொடுங்க. யாழி அப்பளம், உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789255